ரீச் பண்ணிட்டேன். இங்க பாருங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு பாருங்க. நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன், என்கூட யாருமே கிடையாது. நான் ஒரு சிங்கிளா தான் வந்திருக்கேன். லாஸ்ட் அந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டேன். இங்க மீன் பிடிப்பாங்கன்னு சொல்லி வந்தேன், யாருமே மீன் பிடிக்கல இந்த இடத்துல. என்னோட வீடியோஸை பாக்குறவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. கரையிலிருந்து கடலுக்கு ஒரு வெள்ளம் போய்கிட்டு இருக்கு, செம்மையா தெரியுது பாருங்க. இங்கிட்ட ஒரு வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. இது ஃபைபர் போட்டி. ஃபைனலா நம்ம கரையை வந்துட்டோம். எவ்வளவு லாங்ல இருந்து வந்திருக்கேன்னு பாருங்க, செம லாங்கு. அங்க இருந்து வந்துட்டேன். இப்போ வாங்க மீன் வைக்கிற இடத்துக்குள்ள போகலாம். இப்போ மீன் வித்துட்டு இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் போய் பார்க்க போறோம். அந்த பச்சையா தெரியுது இல்ல பாருங்க, அந்த இதுலதான் மீன் வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டோம் ஃபிஷிங்க, நம்ம தூத்துக்குடி பறைமுகத்துக்குள்ள வந்துட்டோம். மீன் வைக்கிற இடத்துல மீன் வித்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன மீன்லாம் வைக்காங்க பாருங்க. இந்த மீன் பேர் வந்து பண்டாரி மீன். இது வந்து இது வந்து ஏலத்துல வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சுத்தி இருந்து கேட்காங்க பாருங்க மீன். இந்த மீன் விலையோட முடிஞ்சிட்டு, இந்த மீன் விலை வந்து முடிஞ்சிட்டு, இப்போ மீனை வந்து வட்டம் தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இந்த மீன் பேர் வந்து குரூப்பர் ஃபிஷ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து பண்டாரி மீன், இங்கிலீஷ்ல வந்து குரூப்பர் ஃபிஷ் பேரு. இந்த மீன் நிறைய மீன் கொட்டி போட்டுருக்காங்க. இந்த மீனை தான் சுத்தி ஏலங்கிறக்காண்டி ஆள்கள் நின்றுட்டு இருக்காங்க. இந்த மீனோட ரேட் வந்து இப்போ 5000 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. 25000 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு இந்த மீனோட ரேட் வந்து. இது வந்து நல்ல ரேட்டு கொண்ட மீன். இந்த மீன் பேர் வந்து செம்பாள மீன். இந்த மீன் பேர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா 25000 வரைக்கும் கேட்டிருக்காங்க, அதுக்கு மேல இங்கதான் கேட்பாங்க. மீன் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போற வேண்டிய போறக்கூடிய மீன். இந்த மீன் வந்து எக்ஸ்போர்ட்டுக்குள்ள போகக்கூடிய மீன் வந்து இது. பாருங்க குரூப் ஒரு ஃபிஷ் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. எத்தனை கிலோ ப்ரோ? ப்ரோ எத்தனை கிலோ குரூப் ஒரு ஃபிஷ் வந்து?